ஜபம் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, இன்று அதாவது இன்றைக்கு நீங்க ஒரு சேதத்தையும் பார்க்க போறது இல்லை பாஸ்டர். அதிகமான நஷ்டத்தை நான் பார்க்கிறேன். என் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் எதை செய்தாலும் நஷ்டம் 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 நஷ்டம். ஒரு பெருக்கத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. தானியேல் புஸ்தகம் 3:25 இந்த மத்திய பகுதி சொல்லுது, அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. யாருக்கு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு என்பவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. விரோதமாக கடவுளுக்கு விரோதமான ஒரு விஷயம் வணங்க சொல்கிறாங்க, செய்யலை இவங்க. நான் ஆராதிக்கிற தேவர் என்னை விடுவிப்பார், அக்கினிக்கு விடுவிப்பார், ராஜாக்கும் விடுவிப்பார்னு சொல்லி உறுதியாக இருந்தாங்க. ஏங்க, அக்கினியில் போடப்படுறவங்க சாம்பலாக போயிட்டாங்கங்க, ஆனால் அக்கினியில் விழுந்தவங்களுடைய தலையில் இருக்கிற முடி கூட கருகலைங்க. இந்த வார்த்தையை இந்த நாள் முழுதும் உங்களுக்குள்ளே செலுத்தி கொள்ளுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வேலையில், ஊழியத்தில், உங்கள் படிப்பில், உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் சேதத்தை பார்க்கவே மாட்டீங்க. யாரெல்லாம் கடவுளுக்கு வைராகியமாக நிற்கிறார்களோ, நல்லா ஜெபம் பண்ணிட்டு வைராகியத்தோடு போங்க உங்கள் வேலைக்கு. படிக்கிற விஷயத்தில் நல்லா ஜெபிச்சுட்டு, எஸ் நான் தேவனுக்காக ஒரு விஷயத்தை வைராகியமாக செய்ய போகிறேன், நான் படித்து ஒரு நல்ல நிலமையில் ஒரு ஊழியத்தை பெரிய லெவலில் செய்ய போகிறேன். உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதது இருப்பாங்க. கணவர் இயேசு ஏற்றுக்கொள்ள, மனைவி இயேசு ஏற்றுக்கொள்ள தடைகள் நிறைய இருக்கும். ஆனால் தடையை தாண்டி கடவுளை எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை இன்னைக்கு நம்பிட்டு இருக்கீங்களா? ஆமாம் பாஸ்டர், ஆண்டவரை தேடிட்டு தான் இருக்கிறேன், எங்கள் வீட்டில் ரட்சிப்பு இல்லை, அதனால தான் அதிகமான சேதத்தை நான் பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, 3:25 நீங்கள் இனி சேதத்தை பார்க்க மாட்டீங்க. அக்கினியில் தான் இருப்பீங்க, ஆனால் சேதம் வராது. கடனில் தான் இருப்பீங்க, நஷ்டம் வராது. தேவைகளோடு தான் இருப்பீங்க, மரணம் வராது. போராட்டத்தோடு தான் இருப்பீங்க, அழுக வராது. வெளியே நீங்கள் வருவீங்க விடுதலையோடு. ஏ சக்கின் இருந்தவங்க 3 பேர் வெளியே வந்தது போல, எல்லா பிரச்சனை நெருக்கடி போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, ஒரு சேதத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு தேவன் உங்களை ஒரே ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறாரு, சேதம் பார்க்காத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு வேணுமா? வைராக்கியமாய் கடவுளுக்காக நில்லுங்க. எந்த சூழல்லையும் அவரை மறுதளிச்சிடாதீங்க. அவரை உங்களை பார்க்குறான்ற எண்ணத்தோடு கூட இருங்க. இது உங்களுக்கான நாளா, இது உங்களுடைய நாளா, நிச்சயமா இருக்கும். ஆமே. ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸ் உங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.